டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே வெளியில வந்து கரலான்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தினாலேயே காலேஜ் லைஃப் இஸ் பெட்டர் தென் ஸ்கூல் லைஃப்னு சொல்லிக்கலாம். 10 நிமிஷத்துல சிட்டா வறந்துருவோம். இந்த பரீட்சையில படிக்காமலே போய் அதிக மார்க் எடுக்கும் போது வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை விட இந்த ஏஎஸ் பிளாக்ல எப்பயுமே ஜே ஜேஜின் கூட்டமா இருக்கிற டீ கடையில போய் ஒரு டீ வாங்கிட்டு வரும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். வழக்கம் போல டீயை குடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அரட்டை அடிக்கிறதுக்காகவே ஓசியில ஏசி காத்தும் ஓசியில ஒய்ஃபையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எங்க காலேஜ்ல லைப்ரரி. எங்க வீட்டுல எப்ப கால் பண்ணாலும் நான் லைப்ரரியில இருக்கேன்னு தான் சொல்லுவேன். அவங்க பாத்திரா ஓவரா படிச்சு கிரிக்காயிர போறேன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலை மற்ற காலேஜ் மாதிரி எங்கள் காலேஜில் ஒவ்வொரு ஹாருக்கும்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. காலையில் உள்ளே வரும்போது ஒரு பயோமெட்ரிக்கு, மதியானம் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயோமெட்ரிக்கு. இதை வச்சுட்டோம்னா போதும், காலேஜில் நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த லொக்கேஷன் மிஸ் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அது முன்னாடி ஒரு 2 டிசிப்ளின் கமிட்டி நின்றுட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணில் மாட்டக்கூடாது. மாட்டினோம்னா ட்ரெஸ் கோடெல்லாம் செக் பண்ணி நான் ரோல் நம்பர் எழுதிடுவாங்க. ஸோ அவங்க கண்ணில் மாட்டாமல் நீங்கள் மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டு வரது வந்து உங்கள் திறமை. அதுக்கப்புறம் நீங்கள் லேபுக்கு போவீங்களோ லைப்ரரிக்கு போவீங்களோ இல்லை கிளாஸுக்கு போவீங்களோ அது உங்களோட விருப்பம் தான். 4 மணிக்கு வெளில வந்துக்கலாம். இதாங்க என் டே இன் மை காலேஜில்.